சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர 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 ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஓம் குருப்யோ நம நமஸ்தே சுக்ரநாத காஞ்சி பீட்டம் சரபுஜி தம் திவ்ய கடாவிசம் காஞ்சி ஜெகதன வசதே பரகட சித்தம் ஜானது சாந்தருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதானம் கலியுக தெய்வம் கச்சமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவ தலைப்பு உன் தாயார் அமாவாசை ஸ்நானத்துக்காக கொடுத்துருக்கா உன் தாயார் அமாவாசை ஸ்நானத்துக்காக கொடுத்துருக்கா பெரியவா கிட்ட நம்ம எங்கே சொன்னோம் ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும்னு அதை சொல்கிறார் மகாபிரியவா தான் ஹம்பி அப்படிங்கிறதுல இருந்தபோது வைஷ்ணவ வெங்கட்ராமன் இவருடைய அனுபவங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம் அவர் போகும்போது நடந்த சம்பவம் அவர் வந்து வைஷ்ணவ வெங்கட்ராமன் காசிக்கு காசிக்கு அவர் போயிட்டு வந்தபோது அங்கே கங்காஜலம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கார் அதில் இருக்க ரெண்டு மூணு இதில் அதில் ஒரு சொம்ப வந்து ஒரு பெரிய இது இவ்வளோ பெருசாக இருக்குன்றார் அதை அம்மா கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணாராம் அவருடைய அம்மா நீ வச்சுக்கோ இதை அப்படின்னாராம் அவர் சொன்னாலாம் இது எனக்கு எதுக்கு வந்து ஒரு அமாவாசை அன்னைக்கு இதை கொண்டு போய் மகாபரிவா கிட்ட நீ சமர்ப்பணம் பண்ணிடு நான் கொடுத்ததா சமர்ப்பணம் பண்ணதா அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாராம் சரின்னாராம் அதை அப்படியே வச்சுருந்தா என்னைக்கு அமாவாசை அப்படின்றத பார்த்துட்டு அவருக்கு எப்போ அவருக்கு முடியறதோ அப்போ கிளம்பினமே அப்போ கிளம்பினார் அதை எடுத்துட்டு வைஷ்ணவ கட்டுறாமன் கிளம்பினார் இங்கேருந்து கிளம்போது கூட சில பேர் வந்தா அப்படின்றார் ஒரு ஜோஷியை வாவா இதை கொடுத்து அனுப்பிச்சது அதெல்லாம் எடுத்துகிட்டு இவர் கிளம்பியெல்லாம் அங்கே போனார் அங்கே போனபோது ஜோஷியெலாம் நிறைய மாதுளம் பழம்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காராம் ஒரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கார் இவர் ஒரு மூணு நாலு பேராக போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவளை பற்றி யாருன்னு சொல்லலை அதை பற்றி நம்மளுக்கு வேண்டாம் எதுவுமே இவர் வந்து கொண்டு போனது கங்காஜலம் அங்கே போய் பார்த்தா சன்னாரெட்டி அப்படிங்கிற ஆந்திர பிரதேசோட கவர்னர் வந்து அவரும் அவர் கொண்டாட்டியும் உட்காந்து ஏதோ கிட்டக்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க தூரத்தில் பெரியவா அங்கே எங்கேயோ இருக்கா மாப்பிரியவா கிட்ட அவள் பர்சனல் ஏதோ லைஃப் அது விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்காளாம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்புறம் பிரின்சஸ் அவள் கூட வந்து ஒரு 30 நன்ஸ் அவள்லாம் வராளாம் அவள்லாம் வந்து வர்றது அவள் வந்து பெரியவா முன்னாடி உட்காந்துட்டு அவள் வந்து அவளோட பெரியவாளை எப்படி நமஸ்காரம் பண்ணா எப்படி குயட்டாக அவள்லாம் சத்தம் போடாமல் இருந்தா அவள் எங்கே ஒரு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸே பண்ணாமல் அவள் எப்படி வந்து எதிர்க்க உட்காந்துட்டு ஜபம் பண்ணான் மகாபெரியவாளை அப்படின்றதெல்லாம் வைஷ்ணவ கட்டுறாமன் சொல்கிறார் அதெல்லாம் சொன்னால் நேரம் போயிட்டே இருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறார் நம்ம மனுஷாளுக்கு புத்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் கிளியராக அவளுக்கு அந்த நன்ஸுக்கு அவள்லாம் கிறிஸ்டியன்ஸ் அவள்லாம் வந்து எப்படி வந்து மகாபிரிவாவோட பரமேஸ்வரன் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எதிர்க்க உட்காந்துட்டு அவள் எவ்வளவு டிசிப்ளின்டாக அவள் டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தா அந்த மாதிரி நம்ம ஆட்கள்லாம் கூட அப்படி இருக்க மாட்டாள் அப்படி அவள்லாம் இருந்தா அவள் பக்தி அப்படி இருந்தது அந்த பிரின்சஸ் சரி பிரின்சஸ் நன்ஸ் இவாள்லாம் அவளுடைய பக்தி மாதிரி நம்மளுக்கு வராது அப்படின்னு அவர் சொல்கிறார் சுட்டு போட்டாலும் வராது அப்படி இருந்தா அவள் அப்புறம் அவள் போயாச்சு அவங்க இவர் சன்னாரெட்டி இவாளெல்லாம் கிளம்பிட்டா அவளுக்கெல்லாம் பிரசாதம் வாங்கிட்டா அவள் வெறுங்காலோட நடந்து வந்திருக்கா அவள் அதை நம்ம பார்க்கணும் அவள் சொல்கிறான் அவள் எந்த மாதிரி அவள் இருக்கவா எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கா ரொம்ப தூரம் நடந்தே வந்திருக்கா முள்ளும் காலில் இது குத்தினாலும் பரவாயில்லன்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணா அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறார் வைஷ்ணவ கட்டுறாமன் சொன்னது நான் சொல்கிறது இல்லை இதை வந்து இது வந்து அவள்லாம் கிளம்பி அப்போ வந்து இவரை கூப்பிட்டு தெரியவா நீ ஆதிசங்கரை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் எதிர்க்க எல்லாரும் எதிர்க்கும் சொன்னாராம் தெரியவா வந்து நான் இவருக்கு வைஷ்ணவ கட்டுறாமல் நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு ஆதிசங்கரை பற்றி அவளுக்கெல்லாம் ஒரு ப்ரீஃப் பண்ணு அப்படின்னா இங்கிலீஷில் அவர் சொல்லியிருக்கார் ஆதிசங்கரை பற்றி சொல்கிறாரு எனக்கு என்ன தெரியும் ஏதோ தெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஈஸ்வரன்னால எனக்கு கட கட கடன் வந்துடுது நான் சொன்னேன் அவளுக்கெல்லாம் புரிஞ்சுட்டா அவள் ரொம்ப அவளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாரு எல்லாமே எல்லாம் அப்படி தானே சொல்லுவா நான் நிஜமாகவே பெரியவா அப்படி அனுக்குறாங்க இல்லைன்னா நடக்காது அதெல்லாம் பேசினார் அவள்லாம் கிளம்பி போயிட்டா கிளம்பி போனவொடனே இவர் வந்து கையில் அந்த கங்காஜலம் இருக்கிறது வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அமாவாசைக்காக அதெல்லாம் சொல்ல
அதை கையில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு பாலமாமாவை அதை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சமிக்ஞை பண்ணாராம். மகாபிரிவா அதை வாங்கி வச்சுருந்தாராம். அதை ஒரு இடத்துல இங்கே வச்சாலாம். உள்ளே போயிட்டார் பிரிவா. இவன் வந்து ஏதோ ஒரு தின்ன மேலே உட்காந்துருந்தாலாம் அந்த கேம்புக்கு வெளியில் திண்ணிலே. இவா கூட போனால ரெண்டு மூணு பேர் அவள் சேர்ந்து எல்லாம் அந்த தின்ன மேலே உட்காந்துருந்தாலாம். இது எப்போ எடுத்துப்பா, எப்போ பிரிவா எடுத்துப்பா அந்தது பிரிவா அம்மா சொன்ன மாதிரி அமாவாசை ஸ்நானத்துக்கு இவர் எடுத்துப்பாரானோ தெரியலையே, அது சொல்லவும் இல்லை ஒன்றும் பண்ணல. அப்படியே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பிரிவா வர மாதிரி கோஷம் வந்து தான் ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கரன்னு பார்த்தா வந்தாலாம். வந்து நடந்துகிட்டே வர அதுக்கப்புறம் அந்த கையில் பார்த்தா கங்காஜலம் அவர் அதை எடுத்துட்டு அந்த பாலுமாமா கூடவே வர்றார். வந்துட்டுருக்கார். வந்திருந்த உடனே நேரம் வந்து அங்கே ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவள் போகிறா. அங்கே போயிருக்கா, உள்ளே போய் ஸ்நானம் பண்ண போயிருக்கா. அங்கே நதி இருக்குது, அங்கே போய் இறங்கி ஸ்நானம் பண்ணுறாளாம். பண்ணும்போது அப்போ எப்போ அமாவாசை வந்ததோ 3:22 அன்றைக்கி மத்தியானம் வந்திருக்கு. அப்போ வந்து இவள் எப்போ சீக்கிரம் வந்தாலோ தெரியாது, ஆனால் உள்ளே இருந்திருக்கா பெரியவா. அப்போ வந்து கரெக்டாக 3:22 வரும்போது இப்படி வராராம். அப்போ வந்து இப்போ நைஸாக இப்படி கேட்டிருக்கார் இவர் வைஷ்ணவ கேட்டுறான் போய், என்ன பிரிவா எங்கே வரா எங்கே போகிறா என்ன பண்ண, அமாவாசை ஸ்நானத்துக்கு போயின்னு இருக்கா அப்படின்னு. அமாவாசை ஸ்நானத்துக்கு அப்படியா அப்படின்னா அப்போ உடனே ஸ்ட்ரைக்காக இருக்கு இருக்கு. ஐயோ, நம்ம அம்மாவோட கொடுத்து அனுப்பிச்சிட்டு தான் எடுத்துன்னு போகிறாரு, அப்போ அதை எடுத்து ஸ்நானம் பண்ணுவாரான்னா பெரியவனுக்கு எதுவும் சொல்ல வேணாம். போனார், அங்கே போய் ஃபஸ்ட்டு ஒரு அவரும் முழுங்கினார். முங்கி எழுந்த பிறகு பாலுமாமா தான், வேற யார், பாலுமாமா தான் நந்தீஸ்வரன் மாதிரி நந்திகேஸ்வரன், அதை சிரஸில் விடு அப்படின்னாரான். விட்டாராம். குளிச்சா பின்னாடி, அதுக்கப்புறம் தான் பெரியவா சைன் பண்ணியிருக்கா. இவாளாம் வந்து குளிக்கட்டும், அவளாம் குளிச்சிருக்கா பின்னாடி, பரமேஸ்வரன் பின்னாடி அவளாம் குளிச்சிருக்கா. எல்லாம் முடிஞ்சுது. அவர் வெளியில் வந்து தண்டத்தை எடுத்துட்டு பெரியவா வந்து வைஷ்ணவ கட்டுறாமன்கிட்ட சொன்னாலாம், உங்கள் தாயார் அமாவாசை ஸ்நானத்துக்காக கொடுத்துருக்கா, அதை நான் எடுத்துட்டேன், அவகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னான். இவர் எதுவுமே சொல்லலை, அம்மா வந்து இந்த மாதிரி அமாவாசை ஸ்நானத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்டாக 3:22 மத்தியானம் அமாவாசை வருதுன்னொடனே அப்போ தான், அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சிருக்கா அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன்னால அவருக்கு எதுவும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரியா பாதமேஸ்வரனும் மகாபிரியா பாதமேஸ்வரனும்